இந்த தாளங்காட்டில் நிறையா வந்து என்ன இருக்கும்னா வந்து பாம்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. கோயில் உண்மையாக சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். மணல் முக்கியமாக அந்த கடல்வேந்தன் அண்ணனோட கதைக்கு நான் மிகப்பெரிய வணக்கம். கடல்வேந்தன் தங்கச்சிபுரம் தீவுக்கில் காட்டு வேளாங்கண்ணி மாதா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இப்போ அங்கே தாங்க தேடி போய்கிட்டு இருக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்து வந்துக்கிட்டே ஒரே ஆளாக நம்ம வந்து பாதை வழியே நடந்து போய்கிட்டே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நம்மளை காட்ட முடியலை. இதுதாங்க யதார்த்தமான உண்மை. இப்போ வந்து பாருங்கள், எல்லாமே காட்டு பகுதி தான். அவ்வளவுமே நம்ம பார்க்குற வானம் பார்த்த பூமிகளும் புள்ள காடுகளும் செடிகளும் குடிகளும், அதாவது காட்டு மரங்கள் தான் இங்கே நிறையா. இப்போ போகிற பாதை சரியாக தவறான்னு தெரியலைங்க. நாம் காட்டு வேளாங்கண்ணி போகிற பாதை, இங்கிட்டு தான் அந்த காட்டு வேளாங்கண்ணி கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கிட்டுமே ஒரு பாதை போகுது இந்த பகுதியிலையுமே. ஆனால் லொக்கேஷன் வந்து அவங்க சொன்னது இந்த பாதை தான் சொல்லியிருக்காங்க. நேராக அந்த பாதையில் வளைவெளி வந்தாலும் தெற்க பார்க்கத்தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாதை தான் பாதை, இங்கிட்டு நம்ம அப்போ போகக்கூடாது. இங்கே தான் அந்த பாதை இருக்குது. காடு தான் பாருங்கள், காட்டு செடிகள் தான் நிற்கும் பாருங்கள். காட்டு செடிகள் தீவுகளில் இருக்கிற மாதிரி தான் இந்த தீவுலையும் இருக்குது. ஒத்தேடி பாதை தான் போகுது. அதாவது காரியங்களை சொல்லியிருக்காங்க, அவங்க நடந்த சமூகங்களை சொல்லியிருக்காங்க அந்த கோயிலை பற்றி. அதுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆமாம், கிட்டத்தட்ட இப்போவுமே ஒரு மணி நேரம் நடந்தாச்சுங்க. ஆமாம், வண்டி போக்குவரத்து இது கிடையாது. ஆமாம், நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா வண்டி போக்குவரத்து கிடையாது. பாருங்க, அந்தந்த இடத்துல நின்றுக்குருவோம். எப்படினாலும் போயிருந்தோம் பாருங்கள். காட்டுப்பாதை தான், வானம் பார்த்த பூமி ஃபுல்லாக காடு செடிகள் எல்லாம் காட்டுப்புறத்தில் உள்ள செடிகள் தான். ஆமாம் பாருங்கள், அந்த இடங்களெல்லாம் இடல கண்டவுன்னு நிற்க சொல்லுதுங்க. அத்தாடி தெரிய மாட்டோம். இருந்தாலும் இல்லை, ஒரு விஷயத்திற்குள்ள நுழையும் போது லட்சிய பாதையோடு லட்சிய கனவோடு போனால்தாங்க அதை கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், நிச்சயமாக நம்ம அது கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தே தீரணும். கோயிலை பார்த்து அப்பா நான் நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்து அப்பாடா சரிங்க பார்ப்போம். நம்ம போகிறது வந்துக்கிட்டு காட்டு வேளாங்கண்ணி மாதா கோயில். இருக்கிற காட்டுக்கு பொழுது அடைஞ்ச பின்னாடிலாம் நடந்து வர முடியாது கொழுக்குங்க, நிச்சயமாக வர முடியாது. பொழுது அடைஞ்ச பின்னாடி இந்த காட்டுக்குள்ளே வர்றது கஷ்டம். ஆமாம், இருக்குது எங்கிறது தெரியலை, இல்லை கோயிலை நெருக்கிட்டோமா. ஆமாம், இங்கே கணக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்துருக்குங்க. ஆமாம், அது மொத்தம் 3.5 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் சரியான கணக்கு தெரியலை. பாருங்கள், புல் அண்ட் புல் காடு தாங்க, மனித நடமாட்டமே இல்லை. எப்போவாது ஒரு நேரம் தான் இந்த கோயிலுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் பாருங்கள், எல்லாமே காடு தாங்க. ஒரு பக்கத்தில் உயரமும் ஒரு பக்கத்தில் பள்ளத்தாக்கும், அங்கே எல்லா மரங்களுமே நிற்கிங்க. ரொம்ப துடிவான தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம பாருங்கள் இந்த வாங்க ஒத்தையடி பாதை தான் புல்லன்புல் தாளை. இந்த தாளங்காட்டில் நிறையா வந்து என்ன இருக்கும்னா வந்து பாம்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒத்தையில் போகிறது ரொம்ப அபாயமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தொலைவுகளுக்கு நடக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிடும்போது அவர் விருப்பமாக இருந்து வந்தால் தான் வந்தபடி அதிகமான காட்டு பாதை வழி, அதனால் வர்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டமானது. அவன் அந்த தாலைகள் நிறைந்த இடம் பெரிய காட்டு போய் தாங்க. அவன் ரொம்ப கோயிலை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆமாம், எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சானே தீரணும். ஆமாம், கட்டாயமாக நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஆமாம், இந்த வெயிலுக்கு சரியான வெயிலுக்கு இந்த கண்ணாடியில் விட்டான்னு சரியில்லாதுங்க. ஆத்தாடி அப்பா என்ன எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவோங்க கோயிலை. ஆமாம், கண்டுபிடிச்சிடலாங்க. உங்களுக்கு இந்த கோயில் 2 பாதை போகுது. இங்கே பாருங்கள் நீங்களே, இங்கே ஒரு பாதை போகுது. இங்கே பாருங்கள் நீங்கள், இங்கே ஒரு பாதை போகுது, இங்கே ஒரு பாதை போகுது. அப்போ ஆடி நெஞ்சில் பாலை பார்த்த இப்போ கோயில் தெரிஞ்சிட்டியா? ஐயப்பா, அந்த வேளாங்கண்ணி மாதா கோயில் இதுதானுங்க, காட்டு வேளாங்கண்ணி மாதா கோயில் பாருங்கள்.
பக்கத்தில் போயிடுவான். அங்கே யாரும் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்காங்க, யாருன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஏதாவது நேர்ச்சி செய்ய வந்தவங்களாம் இருக்குங்களோ ஆட்கள், பெண்கள் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஆட பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட கோயில் இருக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். அந்த பாருங்கள், கோயிலில் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு காட்டும். அதை பக்கத்தில் நம்ம போய் பார்க்க, இந்த கோயிலுக்கு தூத்துக்குடி மீனும் வந்திருக்காப்புல. அப்பாடா, இப்போ வேளாங்கண்ணி மாதா கோயில் வந்தாச்சு, காட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்த பின்னாடியே பார்த்தா இங்கே சக்தி இருக்காப்புல, எதிர்பார்க்கவே இல்லை சக்தி உடைய. அதேதான் சக்தி சொன்னால் யாருக்குமே தெரியாது, தூத்துக்குடி மீனவன். தூத்துக்குடி மீனவன் சக்தின்னா தெரியாது. ஆமாம் நண்பர், தூத்துக்குடி மீனவன். இங்கே வந்து பார்த்தா அவங்க ஒரு சூட்டுக்காண்டி வந்திருக்காங்க, எதிர்பாராத ஒரு சந்திப்பு தான் இந்த சந்திப்பு. அண்ணா எப்படி தான் அவ்வளோ தூரம் நடந்துருந்தீங்களே, நாங்கள் பைக்கில் வந்தது எங்களுக்கு போது போது நைட்டு. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் இந்த வயசில் வர்றதுங்கிறது கஷ்டமான செயல். எப்படி தான் கோயில் உண்மைக்கு சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். மணல்லாம் மணல் காடு எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த கோயிலுக்கு வரணும். பயங்கரமாக இருக்குது அண்ணன் சொல்லவே வேண்டாம், நாங்களே எதிர்பார்க்காம சந்திப்பு. உண்மையிலேயே எதிர்பார்க்காத சந்திப்பு தான் இது வந்து, நாங்கள் எதிர்பார்த்த சந்திப்பு கிடையாது. அவன் தம்பி அப்புறம் சொல்லுங்க, யூடியூபரை இந்த யூடியூபரை உங்கள் யூடியூபரை சொல்லுங்க. நம்ம வந்து நிகா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். நம்ம கடல் வேணாம் யூடியூப் சேனலில் நம்மளோட பங்கு வந்து கொடுக்குறாப்புனா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களோட வீடியோலாம் சூப்பராக இருக்குது, உங்களை பார்த்தது உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் கடல்வேந்தன். என்னோடய பேர் வந்து சரவணா, நான் சக்தி சரவணான்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். முக்கியமாக அந்த கடல்வேந்தன் அண்ணனோட கதைக்கு நான் மிகப்பெரிய அடிக்ட். அந்த கதை கேட்டுதான் தூங்குவேன். அதுவும் இந்த ராஜா கதை தான் ஒரு யூடியூப்ல நான் பார்த்தேன் பாருங்க. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் படம் மாட்டுத்தாங்கன்னா அது அதோட பாட்டு போடல இல்லைண்ணா, பாட்டு தயார் பண்ணி வருவேன் கண்டிப்பாக. நான் பார்ப்பேன் நல்லா இருக்கும் அந்த கதை. ஆனால் இப்போதான் கதை இருக்கு, கதை இப்போ இருக்கு. அந்த அரமணையே கண்டுபிடிச்சாச்சு. அந்த அரமணை எப்படி இருந்ததுங்கிறதா லாஸ்டா உள்ள அந்த கதை. அந்த அந்த கேமராமேனே அவர் தான் பின்னாடிதான் இருக்காரு. கேமராமேன் அந்த கதைக்கு அடிமை ஆயிட்டாரு. இப்ப பாட்டுக்கிருங்க. விரைவில் இந்த பாட்டு வெளியாக அண்ணா. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து ரொம்ப படத்தில் வந்து நடிச்சுட்டே இருக்காரு, வேற லெவலில் வந்து சீனில் வருவார். சாதாரணமாக யாருக்குமே தெரியாது, தீவில் உள்ளவங்க தீவில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணனுக்கு தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவு சரியான ஒரு பிரபலம். அண்ணன்லாம் பார்த்தாலும் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல கோயிலில் பார்த்துருக்கோம், ஒரு நல்ல இடத்துல. ரொம்ப நன்றி. நன்றி.